ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்டுக்கோழி வந்து குழம்பு வைக்கிறதுக்கு அந்த கோழியை வந்து எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் வந்து பாருங்கள், பிடிக்கலனா வந்து ஸ்கிப் பண்ணியிருந்தேன். இது வந்து சேவல் கோழி அடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அதோட தலையை வந்து கட் பண்ணி வீசிடணுங்க. தலையை கட் பண்ணி வீசிட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணியில் நல்லா சுடுதண்ணியை வந்து காய வச்சுட்டு அந்த முடி எல்லாமே வந்து உரிச்சிடணும். அதாவது எடுத்துடணும், ஒரு முடி கூட இருக்கக்கூடாதுங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லா முடிகளையுமே நம்ம கையாலேயே உரித்து எடுத்துடலாம். குட்டி குட்டி முடி இருக்கும், அதையுமே வந்து எல்லாத்தையும் உரித்து எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த முடி உரிக்கும் போது நம்ம சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சத்தம் போட்டு பேசினா திருப்பி திருப்பி அந்த முடி முளைச்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியெல்லாம் வந்து சொல்லுவாங்க. பட் அது வந்து பொருந்தாது. பட் நான் அந்த வீடியோக்காக இது வந்து சொல்கிறேன். ஸோ எல்லா முடியுமே அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா அந்த முடி இருக்கிற இடம், கால், அதோட கழுத்து பகுதி எல்லாத்தையுமே கவர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா குட்டி குட்டி முடி வந்து முளைத்து வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து மஞ்சள் பொடியும் கல் உப்பு இருக்குல்லையா, ஸோ அந்த கல் உப்பு நம்ம சால்ட் போடக்கூடாது, அந்த கல் உப்பு போட்டு நல்லா தேய்க்கணும். அப்போ தான் அந்த முடி எல்லாம் முளைச்சி வராது. சால்ட்டும் கல் உப்பு போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிடணும். இதையே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நெருப்பில் போட்டு வாட்டுவாங்க. நெருப்பில் போட்டு வாட்டும் போது அந்த தோல்லாம் ரொம்ப மெல்லிசாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த தோல் வந்து உறிஞ்சி வந்துடும். அதனால் நாங்கள் வந்து இப்படி பண்ணுவோம். ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து எப்படி விருப்பம் இருக்கோ ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கிறீங்க. பட் நல்லா வந்து க்ளீன் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னா, இது வந்து இன்னுமே சில பேருக்கு பாருங்கள், கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கே வந்து கோழி வந்து அடிக்க தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம். பட் பக்குவமாக நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரெண்டு கால் பகுதி இருக்குல்லையா, ஸோ அந்த ரெண்டு கால் பகுதியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணணுங்க. எப்போதுமே இப்படி கட் பண்ணும்போது நமக்கு ரத்தம் வரக்கூடாது. ஏன்னா ரத்தம் வந்துருச்சு அப்படின்னா அந்த கறி ஃபுல்லாகவே வந்து ரத்தமாக நனைஞ்சிடும், அப்புறம் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால அந்த ரத்தம் வராமல் கட் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே வந்து தண்ணி வச்சுக்கோங்க, அதை அலசி அலசி எல்லா கறியுமே வந்து எடுக்கிற மாதிரி. இப்போ வந்து ரெண்டு லெக் பீஸு ஃபுல்லாக வந்து கட் பண்ணி வீசியாச்சுங்க. சரி, வீசியாச்சு அப்படின்னா வந்து பக்கத்தில் வந்து வச்சுருக்கோம். ரெண்டு லெக் பீஸ் ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டே வந்து செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இதே வந்து பழக்கத்தில் இருக்கவங்க ரொம்ப டக்கு டக்குன்னு செஞ்சுடுவாங்க. நான் அதோடு பார்த்தீங்கன்னா நான் இதை கொஞ்சம் ஸ்பீடில் வச்சுருக்கேன், ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பார்க்குறதுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதி ரெண்டையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். இறக்க இருக்கக்கூடிய பகுதி ரெண்டையுமே இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் இது மாதிரி கறி வெட்டு, ஆட்டுக்கறி வெட்டினாலும் சரி, இது மாதிரி கோழி, நாட்டுக்கோழி நீங்கள் வெட்டினாலும் சரி, அந்த அரிவாள் மணியை நல்லா தீட்டி வச்சுக்கணுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கிறதுனால வேலைகளை வந்து நம்ம சீக்கிரமாக முடிச்சுக்கலாம். ரெண்டு லெக் பீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய காலை வந்து நாங்கள் கட்டை வச்சு வெட்டிக்கிடுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி தாங்க அந்த பார்த்திங்களா. ஸோ அந்த கீழே இருக்கக்கூடிய காலை கட்டையை நல்லா கழுவிட்டு ஒரு கத்தி, நம்ம நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கத்தியே போதுங்க, அதில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கால் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம எடுத்து அலசி அலசிட்டு கட் பண்ணுறதாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம நாட்டுக்கோழி அடிக்கும் போது அந்த ரத்தம் வந்து வரக்கூடாதுங்க. ஸோ அது வராமல் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பர்ஃபெக்டாக நம்ம வந்து கறியெல்லாம் எடுத்துட்டோம் அப்படிங்கிறது அர்த்தங்க. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த வீடியோவில் நான் வாய் வழியாக சொல்கிறத விட இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எதாவது வந்து எப்படி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். எதனால் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே சமயம் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க இன்னுமே சில பேருக்கு வந்து கோழி அடிக்க தெரியல. ஸோ அவங்களுக்கும் வந்து இது பாதுகாப்பாக இருக்கும். சிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் ஸோ இப்படி தான் வந்து நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி கறியெல்லாம் கட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற அவங்களுக்கும் வந்து ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கும். சின்ன நீங்கள் கூட நினைக்கலாம், செய்யாங்க இதை வந்து நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வெட்டுறீங்க. ஸோ கடைகளில் சிக்கன் சென்டரில் கொண்டு போய் கொடுத்தா அவங்க நல்லா க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க, ஒரு 50 ரூபாய் தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க நம்மளை மாதிரி பொறுமையாக ஒவ்வொரு பாட்டையும் சுத்தம் பண்ணி எடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த காசுக்காக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் கலந்து அடிச்சுட்டு ஒரு சுத்தமே இல்லாமல் ஒரு க்ளீனாகவே இல்லாமல் ஏதோ ஒரு பணத்துக்காக அவங்க கடனுக்காக வந்து பண்ணி கொடுப்பாங்க. இதே சமயம் நம்ம வீட்டில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம
நம்மளுடைய குழந்தைகளுக்காகவும் நமக்கும் அதை நல்லா க்ளீனாக ஒவ்வொரு பார்ட்டாக சுத்தம் செஞ்சு நல்லா அந்த கறி எல்லாத்தையும் அலசிட்டு சுத்தமாக மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணி வைப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நான் மறுபடியும் சொல்கிறேன், வீடியோ வந்து பாருங்கள். பிடிக்கல அப்படின்னா வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் தப்பான கமெண்ட் வந்து எதுவும் கொடுக்காதீங்க. நம்ம சேனல் வந்து வில்லேஜ் வீடியோ அப்படிங்கிறதுனால கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறையா ரிலேட்டிவ்ஸ் வீடியோ வந்து போடுறேன் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால தான் இந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கறியுமே வந்து வெட்டியாச்சுங்க. அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த கால் பகுதியெல்லாம் நம்ம அருவாள் மணியில் வச்சு வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டையில் தாங்க வெட்டணும். அதே சமயம் அந்த கறியையும் பார்த்தீங்கன்னா அந்த நெஞ்சிலும்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வரிச்சிலும்புன்னு சொல்லுவோமே, அதெல்லாம் வந்துட்டு ஒன் டைம் நம்ம வந்து கத்தியில் வச்சு லைட்டாக வந்து கட் பண்ணி கொடுத்தா அதுக்கப்புறம் அருள்வாள் மணியில் வச்சு நம்ம எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இல்லைன்னா அந்த எலும்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா அருள்வாள் மணியில் வந்து கட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஸ்பீடில் தாங்க வச்சுருக்கேன். கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு கூட கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். பட் வீடியோ வந்து லென்த்தாக இருக்குது அப்படிங்கிறதுனால யாருமே வந்து பொறுமையாக பார்க்க மாட்டீங்க. இது வந்து சேவல் கறி அப்படிங்கிறதுனால, பட் நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுக்கு அதுக்கு இடையில வந்து முட்டையெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஹேர்ஃபுல்லாக வெட்டணும். அதுக்கப்புறம் சேவல் கோழியாக இருந்தாலும் சரி நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி பித்தைப்பை அப்படின்ட்டு ஒன்று இருக்குங்க, ரொம்ப பச்சை கலரில் வந்து இருக்கும், அதை வந்து எடுத்துருங்க. பட் அதை எடுக்காமல் நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து கறி வந்து கசப்பாக ஆயிரும். மெயினாக வந்து அதை வந்து எடுத்துடணுங்க. எலும்பு எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அருள்வாள் மணியில் வந்து வெட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி போடுறாங்க. பட் அதையுமே வந்து கொஞ்சம் கேப்பலாக தாங்க கட் பண்ணணும், இல்லைனா ஃபுல்லாக இதாகிடும் நமக்கு. அப்படியே அந்த கட்டைக்குள்ளே போய் கறி வந்து மாட்டிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த கறியை எடுக்க முடியாது, அந்த கட்டையோடு வந்து ஒட்டிக்கின்றோம். அப்படி அந்த கறி வந்தாலும் அந்த செதில்கள் கட்டையில் இருக்கக்கூடிய செதில்களும் வந்து அதில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து கொஞ்சம் கவனமாக தான் பண்ணணும். ஏன்னா ரெண்டு பேர் இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் பட் அது ஒருத்தவங்களே வந்து முடிச்சுடுவாங்க. பட் எங்கள் வீட்டில் இன்றைக்கி விசேஷம் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேர் இருந்து சீக்கிரமாக வந்து பண்ணுறாங்க. ஈவினிங் டைத்தில் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்படி தாங்க எல்லா பீசஸுமே பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி போட்டுறணும். எல்லாத்தையுமே அந்த கல்லீரல் அது எல்லாத்தையுமே வந்து எடுத்துடணும். அந்த குடல் பகுதி அது எல்லாத்தையுமே வந்து எடுத்துடணுங்க. இப்போ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லாத்தையுமே எல்லா பீசஸுமே வந்து போட்டாச்சு. எல்லா பீசஸுமே வந்து போட்டதுக்கப்புறம் கடைசியாக பாருங்கள் அந்த கல்லீரல் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து போடணும் அப்படின்னாலும் வந்து போடலாம், அப்படி இல்லை அப்படின்னால வந்து வீசிடலாம். பட் எங்களுக்கெலாம் வந்து அது போட்டு குழம்பு வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா க்ளீன் பண்ணணும். தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணணும். எப்போதுமே வந்து நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அடித்து உரிச்செடுக்கிறதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். நிறைய தண்ணியிலே வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணணும். அதை அப்படியே வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையுமே வந்து கட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க. ஸோ நமக்கு வந்து அந்த ஒரு கோழி அடிக்கக்கூடிய வேலை வந்து ஃபுல்லாகவே வந்து முடிஞ்சிருச்சு. இதை வந்து மஞ்சத்தூள் போட்டு அலசணுன்னாலும் அலசலாம். பட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே இதில் வந்து கறியை வெட்டும்போது அலசி அலசி போட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம திருப்பி வந்து அலச வேணாம், ஸ்மெல் வந்து அடிக்காது. நீங்கள் குழம்பு வைக்கும்போது கூட நிறையா மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி கறியெல்லாம் வந்து வெட்டிடலாம். நமக்கு வந்து ஸ்மெல் அடிக்காது, நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இன்ஸ்பைர் ஆகி உங்களுக்கு கோழி அடிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கும் வந்து அது ஒரு நல்லாவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு வேலையை வந்து முடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்பு வைக்கிறது அது சொல்கிறவங்க எல்லாருமே வந்து ஈஸி. நாட்டுக்கோழி குழம்பு வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மனசட்டில் இருக்கவங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூட பெல் ஐக்கனை வந்து மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆதரவு கொடுக்கணும். ஸோ நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மறுபடியும் சொல்கிறேன், மறக்காமல்